energy stored in the capacitor. So you already know the capacitor is a device which is used to store the charge, whether it is a positive charge or negative charge. So commonly it is said to be charge. So a capacitor number use pandrappa adondhu or device. So capacitor, it is a device which is having the character of capacitance. So capacitor than the device name. So capacitance is the character. The character indicates it is used to store the charge. So capacitance, how much it is used to store, evlo vandu nammala store panna mudiyum abindradha dhaan the capacitance appdi namba solrom. So capacitor abindrathu device, capacitance abindrathu adoda character. So how much capacity it was having abindrathu dhaan namba solrom. So right, capacitor vandu enna sir pannadhu abindna, it is used to store the charge store pandrathukku namba use panna kuriya instrument dhaan namba enna nu solrom abindna capacitor அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன சார்னா, ஆல்ரெடி சார்ஜ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுமா அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ஸ்டோர் த எனர்ஜி. இது எதையும் சார் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா எனர்ஜியும் ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ எனர்ஜி இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா, எனர்ஜி வந்து எங்கே இருக்கும்? சப்போஸ் இஃப் யூஆர் டேக்கிங் த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர், நான் ஒரு பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் எடுக்கிறேன். ஸோ ஒரு பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் எடுக்கிறப்ப அந்த பேரல் பிளேட் கெப்பாசிட்டரில் சார்ஜ் வந்து எப்படி இருக்கும்? சார்ஜ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ எனர்ஜி வந்து எங்கே இருக்கும்? வேர் இட் இஸ் மாஸ்ட் ஸ்டோர் இன் பிட்வீன் த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் அட் விச் ஃபார்ம், என்ன ஃபார்மில் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ எந்த இடத்துல ஸ்டோர் ஆகும், என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கன்சிடர் ஒரு பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ ஒரு பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டு, ஸோ பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஸ்மால் டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் என்ன சார் பண்ணும் அப்படின்னா, வென் இட் இஸ் கனெக்டட் வித் த பேட்டரி, ஒரு பேட்டரியோட நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்ப இந்த சார்ஜஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேட் இன் டு அனதர் பிளேட். ஸோ அந்த சார்ஜஸ் வந்து ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப த ஒர்க் இஸ் டன் பை த பேட்டரி. ஸோ அந்த சார்ஜஸ் வந்து ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு வந்து எனக்கு என்ன சார் ஆகாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மூவ் ஆகாது. ஸோ சம் எக்ஸ்டர்னல் ஒர்க் இஸ் நீட் அந்த தட் ஒர்க் டன், அந்த ஒர்க் இஸ் டன் பை த பேட்டரி. அந்த ஒர்க்கை யார் சார் அங்கே செய்கிறாங்க அப்படின்னா இஸ் டன் பை த பேட்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கெப்பாசிட்டர் வந்து சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணோம். ஸோ ஆல்சோ இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த, இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ஸ்டோர் த எனர்ஜி. நீங்கள் வந்து இப்போ எனர்ஜி வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணுறப்ப, எனர்ஜி வந்து நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது எனர்ஜி வந்து பேரல் பிளேட் கெப்பாசிட்டரில் எந்த இடத்துல இருக்கும், என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக இஃப் யூ ஆர் டேக்கிங் ஏ பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் வென் இட் இஸ் கனெக்டட் வித் அ பேட்டரி, ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறப்ப த சார்ஜஸ் ஃப்ரம் த ஒன் பிளேட் இன்ட்டு அனதர் பிளேட், ஆட்டோமேட்டிக்காகவே த சார்ஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பிளேட் இன்ட்டு அனதர் பிளேட் விச் இஸ் டன் பை த பேட்டரி. ஸோ அதை வந்து நீங்கள் பேட்டரி தான் உங்களுக்கு வந்து, ஏன்னா நீங்கள் பேட்டரியில் வந்து பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும். ஸோ ஒரு 10 வோல்ட் நீங்கள் கொடுக்குறப்ப அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 வோல்ட் இஸ் நத்திங் பட் எவ்ரி செகண்ட் வி ஆர் கெட்டிங் த 10 பாசிட்டிவ் அயான்ஸ் ஃப்ரம் த பாசிட்டிவ் டெர்மினல், 10 நெகட்டிவ் அயான்ஸ் ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு அர்த்தம். அப்போ சார்ஜஸ் எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன் பிளேட்லேருந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம ஒர்க்கு வந்து நாட் டன் பை எஸ், நம்ம வந்து ஒர்க் பண்ணல, த ஒர்க் இஸ் டன் பை த பேட்டரி. அந்த ஒர்க் டன் எனக்கு என்னவாசாக ஸ்டோர் ஆகிடும் அப்படின்னா விச் இஸ் ஸ்டோர்டு இன் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்றது சார்ஜஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அப்போ வென் த சார்ஜஸ் ஃப்ரம் ஒன் பிளேட் இன் டு அனதர் பிளேட் சேஞ்ச் ஆகிறப்ப இந்த ஒர்க் இஸ் டன் பை த பேட்டரி, அந்த ஒர்க் டன் இஸ் கன்வெர்டட் இன் டு எனர்ஜி. அந்த எனர்ஜி என்னவா எனக்கு ஸ்டோர் ஆயிரும் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி யூ நோ த ஃபார்முலா, ஸோ டபிள்யூ சி ஈக்குவல் டு வி இன் டு டி கியூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சப்போஸ் இஃப் யூஆர் டேக்கிங் த ஒரு பேரல் பிளேட் கெப்பாசிட்டர், ஸோ லெட் அஸ் அஸ்யூம் ஆல்ரெடி அந்த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் வந்து எனக்கு என்ன சார்னா கம்ப்ளீட்லி ஃபில் ஆகிடுச்சு, பார்சலி ஃபில்டு வாட் எவர் இட் வில் பி. நீங்கள் அந்த இடத்துல அடிஷ்னலாக டிக்யூ அப்படின்ற சார்ஜ் நீங்கள் கொடுக்குறப்ப யூ ஆர் டன் ஸ்மால் ஒர்க் டன் விச் இஸ் டினோட்டட் இன் த டிடபிள்யூ. இந்த வி அப்படின்றது எனக்கு என்ன சார்னா பொட்டன்ஷியல் பிட்வீன் த பிளேட்ஸ். ஸோ ஆல்ரெடி த ஒரிஜினல் ஃபார்முலா டபிள்யூ சி ஈக்குவல் டு வி இன்டு கியூ. ஸோ வி இஸ் நத்திங் பட் த பொட்டன்ஷியல் பிட்வீன் த பிளேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வி அப்படின்றது பொட்டன்ஷியல் பிட்வீன் த பிளேட்ஸ். இப்போ நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிளேட்டுக்கு வந்து ஒரு டிக்யூ அப்படின்ற சார்ஜ் நான் கொடுக்குறப்ப, டிக்யூ அப்படின்ற சார்ஜ் நான் கொடுக்குறப்ப நான் செய்யக்கூடிய ஒர்க் டன் எவ்வளோ சார் அப்படின்னா டிடபிள்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நான் கொடுக்குற சார்ஜ் வந்து டிக்யூ, நான் செய்கிற ஒர்க் டன் வந்து எனக்கு என்ன சார்னா டிடபிள்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் ஃப்ரம் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி நோ சிசி ஈக்குவல் டு கியூ பை வி, பை ரீஅரேஞ்சிங் த ஈக்குவேஷன் விசி ஈக்குவல் டு கியூ பை சி அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல விக்கு பதிலாக கியூ பை சி போடுங்க. ஸோ டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பை சி இன்
இன்ட்டு எனக்கு என்ன சார் அப்படின்னா டிக்யூ அப்படின்னு எனக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் வி பொட்டன்ஷியலுக்கு பதிலாக வி கேன் ரீப்ளேஸ் டு வி கியூ பை கியூ பை சி. கியூ இஸ் த சார்ஜ் ஆஃப் த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர், சார்ஜ் இன் த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர், சி அப்படின்றது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஏன்னா பிகாஸ் நீங்கள் வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் நாட் கான்ஸ்டன்ட். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, சி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவிலிருந்து அந்த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் இன்க்ரீசஸ் வென் ஏரியா இன்க்ரீசஸ் வென் டிக்ரீஸஸ். எப்போ சார் எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகிறப்ப கெப்பாசிட்டன்ஸ் வந்து எனக்கு என்ன சார்னா இன்க்ரீஸ் ஆகும். சிஇசி கோல் டெப்ஸ் நாட் ஏ பை டியில் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஏரியா இன்க்ரீஸ் ஆகணும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் வந்து எனக்கு என்ன சார் ஆகணும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகணும். ஸோ இந்த இடத்துல கியூ அப்படின்றது சார்ஜ் இன் த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர், சி இஸ் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் இஸ் நத்திங் பட் ஹவு மச் ஆஃப் சார்ஜ் வி கேன் ஸ்டோர்ட் இன் த பர்டிகுலர் கெப்பாசிட்டர் இஸ் ஆல்ரெடி இஸ் ஆல்சோ நோன் அஸ் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரைட் தென் டிடபிள்யூ சி கொல்ட்டு கியூ பை சி இன்ட்டு டிக்யூ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ டிக்யூன்றது ஒரு ஸ்மால் சார்ஜ், ஸோ அந்த ஒர்க்டன் வந்து டிடபிள்யூ. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஸ்மாலர் ஒர்க்டன். இந்த ஸ்மாலர் ஒர்க்டன்லேருந்து மினிமம் ஒர்க்டன் டு மேக்ஸிமம் இன்டகிரேஷன் போனால் ஆல்ரெடி நோ வி ஆர் கோயிங் ஃபார் த இன்டகிரேஷன், நம்ம இன்டகிரேஷன் போகணும். ஸோ பை இன்டகிரேஷன், இந்த இன்டகிரேஷனில் இது வந்து லோயர் லிமிட்டு, இது வந்து அப்பர் லிமிட்டு, யூ ஆல்ரெடி நோ. ஸோ லோயர் லிமிட் இண்டிகேட்ஸ் மினிமம் வேல்யூ, அப்பர் லிமிட் இண்டிகேட்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ ஒரு சார்ஜோட மினிமம் வேல்யூ எனக்கு என்ன சார் அப்படின்னா ஜீரோ, ஒரு சார்ஜோட மினிமம் வேல்யூ வந்து ஜீரோ, மேக்ஸிமம் வேல்யூ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா கியூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் லோயர் லிமிட்டில் ஜீரோ, தென் அப்பர் லிமிட் வந்து கியூ. ஏன்னா நீங்கள் வந்து இங்கே டிஃபரன்சேஷன் இந்த இன்டகிரேஷனில் உங்களுக்கு என்ன பராமீட்டர் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா சார்ஜ் தான். ஸோ அப்போ கியூ பை சி இன்ட்டு டி கியூ அப்படின்னு நான் சொல்கிறேன், யூ ஆல்ரெடி நோ. ஸோ இங்கே வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் சி அப்படின்றது எனக்கு கான்ஸ்டன்ட்டு. ஸோ கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஒன் பை சி இன்டகிரேஷன் ஆஃப் ஜீரோ டு கியூ இன்ட்டு கியூ இன்ட்டு டி கியூ அப்படின்னு எனக்கு வரும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, இன் சேம் அதே ஃபார்முலா தான் த இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டிக்யூ, சாரி இன்டகிரேஷன் ஆஃப் கியூ டிக்யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் பை டூ. ஆல்ரெடி இங்கே ஒரு சி இருக்குது, அப்போ கியூ ஸ்கொயர் பை டூ சி. ஸோ இது வந்து விச் இஸ் நத்திங் பட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி விச் இஸ் ஸ்டோர்ட் இன் பிட்வீன் த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர், நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இந்த கியூ ஸ்கொயர் பை டூ சி அப்படின்றது விச் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் பிட்வீன் த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். என்ன ஃபார்மில் எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். சரி ரைட், இப்போ வந்து எனர்ஜி வந்து அந்த பேரல் பிளேட்டில் எனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, நம்ம அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்மில் இருக்குது நம்ம அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஸோ ஸோ மெனி டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. ஸோ இன் பிட்வீன் த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் இந்த எனர்ஜி வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா அட் வாட் ஃபார்ம் இட் வில் ஸ்டோர்டு, என்ன ஃபார்மில் வந்து அது ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்மில் இருந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கியூ ஸ்கொயர் பை டூ சி இந்த ஃபார்மில் எடுத்துக்கிறீங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கியூ சி ஈக்குவல் டு சி கியூக்கு பதிலாக சிவின்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா, ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் பை டூ சியில் இந்த கியூக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டிங்கன்னா சி போட்டு சி சிவின்னு போட்டிங்கன்னா சி ஸ்கொயர் வி ஸ்கொயர் அப்படின்னு எனக்கு கிடைக்கும். கீழே ஒரு சி இருக்கும், மேலே ஒரு சி இருக்கும், அந்த சியும் சியும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ த எனர்ஜி ஸ்டோர்டு இன் த கெப்பாசிட்டர் சி வி ஸ்கொயர் பை டூ அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ சி இஸ் நத்திங் பட் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர், வி அப்படின்றது ஹவு மச் ஆஃப் பொட்டன்ஷியல் வி கேன் அப்ளைடு ஃப்ரம் த பேட்டரி, இந்த யூஇ அப்படின்றது த ஹவு மச் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்டு இன் பிட்வீன் த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர். ஓகே, இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா அந்த டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்டு இன் த கெப்பாசிட்டர் பேரல் பிளேட் கெப்பாசிட்டர். ஸோ விச் இஸ் நத்திங் பட் கியூ ஸ்கொயர் பை டூ சி ஆர் சிவி ஸ்கொயர் பை டூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரெண்டுமே சேம் தான், எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா தான். ஸோ இப்போ வந்து இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன என்ன சார் அப்படின்னா, ஸோ ஓகே நம்ம வந்து வி கேன் கால்குலேட் த ஹவு மெனி ஹவு மச் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்டு இன் த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர், நம்மளுக்கு வந்து பேரல் பிளேட் கெப்பாசிட்டரில் எவ்வளோ எனர்ஜி எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வி கேன் யூஸ் திஸ் டூ ஃபார்முலா கியூ ஸ்கொயர் பை டூ சி ஆர் சிவி ஸ்கொயர் பை டூ. இப்போ எனக்கு என்ன சார்னா, இப்போ மெயின் கொஸ்டின் என்ன அட் வாட் ஃபார்ம், என்ன ஃபார்மில் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரியணும். ஸோ இப்போ என்ன ஃபார்மில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால், ஸோ பேசிக்காக நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியும். ஸோ சிசி கோல்ட்டு எப்சிலா நாட் ஏ பைடி. ஸோ இந்த ஃபார்முலா இஸ் நத்திங் பட் விச் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் ஆல்ரெடி நோ. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க சிசி கோல்ட்டு எப்சிலா நாட் ஏ பைடி. ஸோ எப்சிலா நாட் அப்படின்றது எனக்கு என்ன சார்னா பர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ், இட் ஹேவிங் த வேல்யூ ஆஃப் எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஃபோர் இன்ட்டு டென் பவர் ஆஃப் மைனஸ் டுவெல்
C square n minus 1 m minus 2. So A அப்படின்றது area between the plate, D அப்படின்றது distance between the plates அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் இது வந்து பொட்டென்சியல், இப்போ நீங்கள் பொட்டென்சியல் கண்டுபிடிக்கணும்னா இ இன்டு டி, விது பொட்டென்சியல், இ அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ டி அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேட்ஸ். வென் நம்ம எந்த இடத்துல வந்து பொட்டென்சியல் கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு அந்த பிளேட்டுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை வி கேன் டேக் நஸ் டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் ஒரு சிசி கொல்ட்டு எப்சிலான் ஏ பை டியும் விசி கொல்ட்டு இன்டு டி இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து எனக்கு என்னென்னா யூஇசி கொல்ட்டு சிக்கு பதிலாக ஆப் சிவி ஸ்கொயர் ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து ஆப் சிவி ஸ்கொயர் சீக்வல் டு 1/2 இன்ஸ்டெட் ஆஃப் சிக்கு பதிலாக எப்சிலா நாட்டு ஏ பை டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எப்சிலா நாட்டு ஏ பை டி, எப்சிலா நாட்டு ஏ பை டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து எனக்கு என்ன சார்னா விக்கு பதிலாக இ இன்டு டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எனக்கு ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறப்ப எனக்கு எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா இது வந்து இ ஸ்கொயர், இது வந்து டி ஸ்கொயர். ஸோ அப்போ இங்கே இருக்கிற ஒரு டி ஸ்கொயரும் இங்கே டாமெண்டில் இருக்கிற டி ஸ்கொயரும் கேன்சல் ஆனிச்சுன்னா மேலே வந்து ஒரு இ ஸ்கொயரும் ஒரு டி மட்டும் எனக்கு இருக்கும். ஸோ பை ரீஅரேஞ்சிங் த ஈக்குவேஷன் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 எப்சிலா நாட் ஸோ ஏ இன்டு டி இன்டு இ ஸ்கொயர். இது வந்து ஏரியா, இது வந்து டிஸ்டன்ஸ். ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் வால்யூம். ஸோ ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் நான் என்னன்னு சார் சொல்கிறேன் அப்படின்னா வால்யூம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வால்யூம் வந்து இந்த இங்கே வந்து ப்ராடக்ட்டில் இருக்குது, இந்தாண்ட வரப்போ எனக்கு டிவைடு வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா நியூமரேட்டரில் கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார்னா எனர்ஜி ஸ்டோர்டு பர் யூனிட் வால்யூம் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் விச் இஸ் நத்திங் பட் எனர்ஜி டென்சிட்டி. ஸோ எனர்ஜி டென்சிட்டி இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஏ பராமீட்டர் ஹவு மச் ஆஃப் எனர்ஜி வி ஆர் ஹேவிங் பர் யூனிட் வால்யூம். அவ்வளோதான், ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதை நான் என்னன்னு சார் சொல்கிறேன் அப்படின்னா எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலா ஃபார் எனர்ஜி டென்சிட்டி, ஸோ எனர்ஜி டென்சிட்டி இஸ் நத்திங் பட் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இ அப்படின்றது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி, த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் விச் இஸ் கால்ட் அஸ் த எலக்ட்ரிக் எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ விச் ஹேவிங் த ஃபார்முலா 1/2 எப்சிலா நாட் இ ஸ்கொயர். இங்கே வந்து மியர் நம்பர் கான்ஸ்டன்ட்டு, எப்சிலா நாட் வந்து பர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ் கான்ஸ்டன்ட்டு, இ ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து வாட் வி கேன் இன்டெரக்ட்லி லேர்ன் ஆர் டைரக்ட்லி லேர்ன் மீன்ஸ் இந்த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இஃப் யூஆர் டேக்கிங் த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் வென் இட் இஸ் கனெக்டட் வித் அ பேட்டரி இந்த சார்ஜஸ் ஃப்ரம் த ஒன் பிளேட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு த அனதர் பிளேட் வித் த ஹெல்ப் ஆஃப் பேட்டரி. ஒர்க் இஸ் டன் பை த பேட்டரி. தென் ஆஃப்டர் சம் டைம் த டோட்டல் ஒர்க் டன் இஸ் கன்வெர்டட் இன் டு த எனர்ஜி. இந்த எனர்ஜி என்ன ஃபார்மில் எனக்கு இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கும். சரி ஓகே, ஹவு வி கேன் ரீட்ரைவ் த எனர்ஜி, நம்ம அந்த கெப்பாசிட்டருக்கு நடுவில் இருக்கிற எனர்ஜியை நம்ம எப்போ சார் ரீட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னா தட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் த டிஸ்சார்ஜிங். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ஆல்ரெடி நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஃபோனில் நீங்கள் சார்ஜிங், சார்ஜிங் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா ஃப்ரம் த நீங்கள் வந்து இபிலேருந்து நீங்கள் வந்து யூ கேன் அப்டைன் த பவர் தென் யூ ஆர் கிவிங் டு த செல்ஃபோன் பேட்டரி அப்படின்னா யூ ஆர் கிவிங் த சார்ஜ் டு த பேட்டரி. நீங்கள் சார்ஜ் கொடுக்குறீங்க அப்போ செல்ஃபோனோட பேட்டரியோட பர்சன்டேஜ் எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆகிட்டே வரும். தென் ஆஃப்டர் பேட்டரி ஃபில் அப்படின்னு எனக்கு வந்து காமிச்ச உடனே நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பிளக் ரிமூவ் பண்ணிவிட்டு வி கேன் யூஸ் த செல்ஃபோன். நம்ம வந்து மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ப்ளே கேம்ஸ் ஆர் வாட்ஸ்அப் நம்ம ஏதோ ஒரு சம்வாட் ஏதோ ஒன்று நோண்டுறப்போ உங்களுக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா அந்த நம்ம என்ன ஆப் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்குண்டான பவர் வந்து அதுக்குண்டான எனர்ஜியை பேட்டரியிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் எனக்கு என்ன சார் அப்படின்னா டிஸ்சார்ஜிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டிஸ்சார்ஜிங் இஸ் ஏ வேர்ட், இட் வில் இண்டிகேட்ஸ் த எனர்ஜி அப்டைன்ட் ஃப்ரம் த பேட்டரி. நல்லா நம்ம வச்சுங்க, பேட்டரியிலேருந்து நம்ம எனர்ஜி எடுத்துக்கிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணுற அந்த மெத்தடுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டரில் சார்ஜஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்டாக எனக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது வந்து எனர்ஜி டென்சிட்டி, இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. எனர்ஜி டென்சிட்டி அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, இந்த எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். ஸோ ஹவு மச் ஆஃப் எனர்ஜி வி ஆர் ஹேவிங் இன் த யூனிட் வால்யூம் விச் இஸ் நோன் அஸ் த எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த எனர்ஜி வந்து என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அப்படின்றது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வந்து எப்படி வந்து எனர்ஜி டென்சிட்டியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ் பண்ணுறோமோ அதே போல் மேக்னெட்டிக் டென்சிட்டி இருக்குது. மேக்னெட்டிக் டென்சிட்டியில் எனக்கு எனர்ஜி வந்து என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். சரி ரைட் ஓகே, இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஸோ வி ஆர் ஹேவிங் த லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வைல் வி ஆர் யூசிங் இன் த கெப்பாசிட்டர். நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ்.
ஸோ இந்த ஃப்ளாஷ் அப்படின்ற வேர்ட் நம்ம எங்கே சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கேமராவில் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கேமராவில் வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணுறப்ப அந்த கேமராவோட லென்ஸ்லேருந்து உங்களுக்கு என்னன்னு சின்ன ஃப்ளாஷ் வரும். ஸோ ஹவு வி கேன் அப்டெயின் த ஃப்ளாஷ் அப்படின்னா, ஃப்ளாஷ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் த எனர்ஜி ரிலீஸ், இட் இஸ் த எனர்ஜி ரிலீஸ்டு ஃப்ரம் த கெப்பாசிட்டர். சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு பேட்டரி நீங்கள் வந்து கேமராவில் வந்து இப்போ வந்து நீங்கள் செல்லு யூஸ் பண்ணாலும் சரி, இப்போல்லாம் வந்து நம்ம சார்ஜ் போடுற மாதிரி உங்களுக்கு கேமரா இருக்குது. ஸோ அந்த கேமராவில் நீங்கள் வந்து ஒன் சார்ஜ் ஏறப்ப அந்த இன்சைட் த கேமரா வி ஆர் ஹேவிங் த கெப்பாசிட்டர். ஸோ அந்த கெப்பாசிட்டர் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் சார்ஜ் போடுறப்ப சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டாக உங்களுக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு டைம் எனக்கு ஃப்ளாஷ் அடிக்கிறப்பவும் அந்த கெப்பாசிட்டர் வந்து என்ன சார் பண்ணும் அப்படின்னா, எனர்ஜி கொடுக்கும். அந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு வந்து எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா, ஃப்ளாஷாக வருது, ஃப்ளாஷாக எனக்கு வருது. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக இருக்கிறது இப்போ சோனி கேமராலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ளாஷ் அடிக்கிறப்ப ஒரு ஃப்ளாஷ்க்கும் ஒரு ஃப்ளாஷ்க்கும் நடுவில் கேப்பே இருக்காது. அது மாதிரி நம்ம வந்து ஒரு செகண்டில் 20 ஃப்ளாஷ் அடிக்கலாம், ஒரு செகண்டுக்கு 20 ஃப்ளாஷ் அடிக்கலாம். ஸோ அது மாதிரி கேமராஸ் எல்லாம் இப்போ நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஃப்ளாஷ் அப்படின்றது விச் இஸ் நத்திங் பட் த எனர்ஜி ரிலீஸ்டு ஃப்ரம் த கெப்பாசிட்டர் தான் நம்ம ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ரெண்டாவது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா, ஹார்ட் டிஃபைப்ரிலேட்டர். ஸோ ஹார்ட் டிஃபைப்ரிலேட்டர் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சில இடத்துல வந்து ஏதோ திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க ஜஸ்ட்டில் வந்து ஒரு ரெண்டு அயனோடு கேத்தோன்னு சொல்லக்கூடாது. ஸோ ரெண்டு கண்டக்டர்ஸ் வச்சு என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் கிவ் த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சப்ளை இந்த ஸ்மால் அமௌண்ட் ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பிறகு நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஹார்ட் டிஃபைப்ரிலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விச் இஸ் ஏ ப்ராசஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிவன் டு த பர்சன் டு ஆக்டிவேட் த ஹார்ட் பீட்ஸ் அகைன் அண்ட் அகைன். நல்லா நம்ம வச்சுங்க சரிங்க, யாரோட ஹார்ட் பீட்ஸ்லாம் எனக்கு டிஆக்டிவேட் ஆயிடுச்சோ, ஸோ இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த இன் ஆர்டர் டு ஆக்டிவேட் த ஹார்ட் பீட்ஸ் வி ஆர் கிவிங் த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூசிங் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஹார்ட் டிஃபைப்ரிலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நம்மளுக்கு வந்து இந்த சார்ஜ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வி கேன் யூஸ் கெப்பாசிட்டர். தென் ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸில், ஸோ எலிமினேட் த ஸ்பார்க்கிங். நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் டேக்கிங் த டூ வீலர், ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா, வைல் யூ ஆர் கிக்கிங் நீங்கள் கிக் பண்ணுறப்ப எனக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா, இன்சைட் அந்த கார்பரேட்டருக்குள்ள அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணுவோம், அந்த கெப்பாசிட்டர் அப்படின்ற ஃபார்ம் உனக்கு இருக்கும். ஸோ அது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்பார்க்கிங்கை வச்சுட்டு எனக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெடியூஸ் த பவர் ஃப்ளாக்சுவேஷன்ஸ் இந்த பவர் சப்ளைஸ் அண்ட் இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பவர் ஃப்ளாக்சுவேஷன்ஸ், ஃப்ளாக்சுவேஷன்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் எனக்கு வந்து வோல்டேஜ் வந்து எனக்கு சடனாக இன்க்ரீஸ் ஆகி சடனாக டிக்ரீஸ் ஆனால் தட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் த ஃப்ளாக்சுவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆல்ரெடி இங்கே வந்து இந்த ரெய்னிங் சீசன்லாம் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, வீட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்லோவாக ஓடும், லைட்டு வந்து டிம்மாக எரியும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த எல்லா கேசஸுமே டியூ டு த வோல்டேஜ் ஃப்ளாக்சுவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வைல் வி ஆர் யூசிங் த கெப்பாசிட்டர், இந்த ஃப்ளாக்சுவேஷன்ஸ் கன்சிடரபுளி எனக்கு வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா, ரெடியூஸ் ஆகிட்டு அதோட எஃபிஷியன்சி வந்து நம்ம என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா, ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த நம்ம வந்து டில் நவ் நம்ம என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா, த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர், தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் நம்ம பார்த்தோம். ஸோ வி ஆர் ஹேவிங் த லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இன் த கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரில் வந்து நம்மளுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம இருக்குது. ஃப்ளாஷ் பார்த்தோம், ஹார்ட் டிஃபிரிபிலேட்டர், தென் ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸில் டு எலிமினேட் த ஸ்பார்க்கிங், தென் ஹவு யூசிங் த கெப்பாசிட்டர், ஹவு டு இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். தென் ஸோ இப்போ காமனான டேர்ம் வந்து நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹவு நம்ம வந்து இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஆக்சுவலாக வந்து நீங்கள் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா, இட் வில் இண்டிகேட்ஸ் ஹவு மச் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்டு இன் த பர்டிகுலர் கெப்பாசிட்டர். நீங்கள் வந்து அது எப்படி நீங்கள் வந்து ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரெண்டு டேர்ம் இருக்குது. ரெண்டு டேர்ம் வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வென் த கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் வித் த பேட்டரி, வென் த கெப்பாசிட்டர் இஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பேட்டரி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வென் த கெப்பாசிட்டர் இஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பேட்டரி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா, ஒரு பேரல் பிளேட் கெப்பாசிட்டர். சி த டயக்ராம் கிளியர்லி, நல்ல டயக்ராம் கிளியராக பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் கனெக்டட் வித் த பேட்டரி. ஸோ தட் இஸ் நோன் அஸ் த ஐசோலேட்டட் பேரல் பிளேட் கெப்பாசிட்டர். ஐசோலேட்டட் பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் விச் இஸ் நத்திங் பட் விச் இஸ் நாட் கனெக்டட் டு எனி ஒன், எதோடையுமே எனக்கு கனெக்ட் ஆகல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறோம்னா, ஐசோலேட்டட் பேரல் பிளேட் கெப்பாசிட்டர். இன்சைட் த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் வி ஆர் ஹேவிங் த டைஎலக்ட்ரிக் ஸ்லாப். தட் மீன்ஸ் வி ஆர் இன்சர்ட்டிங் த டைஎலக்ட்ரிக் ஸ்லாப். ஸோ ஒரு பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் நீங்கள் எடுத்துட்டீங்க, வென் இன்சர்ட்டிங் த டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் டிக்ரீசஸ். ஹவு இட் டிக்ரீசஸ் மீன்ஸ் யூ ஆல்ரெடி நோ. ஸோ இது லாஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இது வந்து எப்படி சார் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு. ஒரு சப்போஸ் எனக்கு வந்து ஒரு பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டு, இன்சைட் த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு இருக்குன்னா,
then after inserting the dielectric slab, the electric field get reduced. So, electric field reduce. Why? Because the electric field from the parallel plate capacitor, some of the magnitude or 10 electric field and the 10 la or 3 or 4 vandha enna pannu appadina which is absorbed by dielectric slab adu vandha enak dielectric slab enna sar pannu appadina and the parallel plate capacitor ku nadula irukkudi and electric field while it inserting the dielectric slab it will be absorbed adu vandha enak enna pannikam appadina absorb pannikam so that electric field vandha enak decreases aagum you already know the formula E is equal to V by D here E into the electric field, V into the potential between the plate, D up into the distance between the plate. So in this diagram, distance between the plate is constant. So not at all, no problem. So up electric field on the decrease. So E is equal to V by D. E is equal to V by D. So but D is the constant. Why? Because the distance between the parallel plate capacitor is constant. So that the electric field decreases, potential also decreases. Potential between the plate also decreases. So potential decreases. So by the formula C is equal to Q by V, charge is a constant. Why? Because it is not connected with a battery. If you are connecting with a battery, charge automatically increases, but it is not connected with a battery. So that while removing the battery, when the we are removing the battery from the isolated parallel plate capacitor or parallel plate capacitor la neenga electric field remove pandrappa and the parallel plate la evlo charges irukko and the charges vandu enak remains constant ah da irukum. So appa charge vandu enak constant ah da irukku, then by the formula potential decreases, capacitance of the capacitor will be increases appdi namba solrom. So ipo in the formula la, this is the formula for finding the energy in the capacitor, then U is equal to Q square by 2C appdi namba solrom. When capacitance increases, energy vandu enak enna sir aagum appadina decreases aagum. So finally pathina electric field decreases, potential decreases, capacitance increases, energy decreases, the charge must be a constant appdin solrom. So ipa simple logic enna sir appadina idu ellame one to another, one to next to one, next to one, next to one and the pattern dhaan. So when the parallel plate capacitor neenga eduthukitte, it is not connected with the battery, or battery oda neenga connect pannala, battery oda neenga connect pannala appadina enak enna sir aagum appadina After inserting the dielectric slab, some amount of the electric field decreases. Why? Because the dielectric slab, it will observing the or low minimum magnitude of the electric field. Those electric field are lie in the parallel plate capacitor. Then by the formula E is equal to V by D. Here D is the distance between the plate. By the formula, the distance between the plate, you maintain the constant. So D taken as a constant. By electric field decreases, electric field decreases means potential also decreases. So potential decreases. Then potential decrease another appadina C is equal to Q by V la charge is the constant. Why? Because of it is not connected with the battery. Battery oda connect agala. So battery oda connect agala appadina there is no source to giving the charge to the parallel plate capacitor. Neenga parallel plate capacitor ku charge kudukkuradhukku source kediyadhu. So charge remains in the parallel plate capacitor constant. So C is equal to Q by V. When potential decreases, capacitance also increases. By this formula U is equal to Q square by 2C la when capacitance increases, energy stored in the capacitor decreases. When the dielectric slab inserted in the parallel plate capacitor, when it is not connected with the battery, battery oda connect pannadappa electric field, potential, energy ellame decrease aagum, capacitance mattum dhaan increase aagum, charge vandu enak enna sir irukum appadina constant ah irukum, charge vandu enak enna sir irukum appadina constant ah irukum appadi namma solrom. Now second case, when the parallel plate capacitor is connected with the battery. So நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா parallel plate capacitor வந்து நீங்கள் பேட்டரியோட கனெக்ட் பண்ணாதப்ப என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தோம். இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா இந்த parallel plate capacitor இஸ் கனெக்டட் வித் த பேட்டரி. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் கோயிங் டு ஹேப்பன், என்னென்ன திங்ஸ் நடக்க போகுது. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பொட்டன்சியல், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சார்ஜ், அண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எனர்ஜி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரைட், இப்போ எனக்கு என்ன சார் அப்படின்னா ஒரு parallel plate capacitor வந்து நீங்கள் பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ கனெக்ட் பண்ணுறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட். Why? Because எனக்கு என்ன சார் அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணாதப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆச்சு, ஆனால் இங்கே வந்து நீங்கள் பேரல் பிளேட் கெப்பாசிட்டிக்கு நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. வென் இன்சர்டட் இந்த பேரல் பிளேட் கெப்பாசிட்டிக்கு நடுவில் டயல்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணுறப்ப சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன் பி அப்சர்வ்டு பை த டயல்ட்ரிக் ஸ்லாப். யூ ஆல்ரெடி நோ இந்த எவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்கள் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்சர்வ் ஆகிறதுனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறப்ப இந்த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு
யார் வந்து இந்த டயல்டிக்ஸில் அப்போ வந்து எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறாங்களோ அதை வந்து யார் கொடுத்துருவாங்க அப்படின்னா, விச் இஸ் கிவன் பை த பேட்டரி, பேட்டரி வந்து கொடுத்துருவோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா, ஸோ இந்த ஃபார்ம்லால ஈஸி ஈக்குவல் டு வி பை டின்னு எடுங்க. ஸோ டி வந்து எனக்கு என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த பிளேட்டு. ஸோ ஆல் இது எப்போவுமே எனக்கு கான்ஸ்டன்ட்டு. இந்த இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட்டு, டி அப்படின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து இதுவும் கான்ஸ்டன்ட்டு. ஸோ டியும் கான்ஸ்டன்ட்டு, இயும் கான்ஸ்டன்ட்டு. அப்போ பொட்டன்ஷியல் எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆயிரும். நல்லா நான் வச்சுங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கேன் நாட் பி டிக்ரீசஸ். ஒய்? பிகாஸ் த ஹவு மச் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன் பி லாஸ்ட் இஸ் பேலன்ஸ்ட் பை த பேட்டரி. ஒய்? பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் வித் த பேட்டரி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார்னா ஈஸ் ஈக்குவல் டு வி பை டியில் டியும் வந்து டியும் கான்ஸ்டன்ட்டு, இயும் கான்ஸ்டன்ட்னா அப்போ வி வந்து எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆயிரும். டியும் வந்து ஸோ இ கான்ஸ்டன்ட்டு, டி கான்ஸ்டன்ட்டு, வி எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஸோ இந்த ஃபார்முலாவில் சிஸ் ஈக்குவல் டு கியூ பை வியில் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் ஆகிறப்ப சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படி சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்? பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் வித் த பேட்டரி. ஸோ பேரல் பிளேட் கெப்பாசிட்டிஸ் அண்ட் கனெக்டட் வித் த பேட்டரி, சார்ஜ் கேன் பி இன்க்ரீசஸ் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ சிசி ஈக்குவல் டு கியூ பை வி, பை திஸ் ஃபார்முலா பொட்டன்ஷியல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் பட் சார்ஜ் இன்க்ரீசஸ். ஒய்? பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் வித் த பேட்டரி. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஆல்சோ பி இன்க்ரீசஸ். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஆல்சோ பி இன்க்ரீசஸ் ஹியர். ஸோ த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் த எனர்ஜி, யூஸ் ஈக்குவல் டு 1/2 CV² ஹியர். கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ் மீன்ஸ் எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஆக்சுவலி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த நீங்கள் வித்தவுட் பேட்டரியில் நம்ம வந்து எனர்ஜிக்கு வந்து Q² / 2C வித் பேட்டரிக்கு ஆஃப் CV² யூஸ் பண்ணுறோம். ஒய் திஸ் கான்ட்ரவர்சி மீன்ஸ் விச் இஸ் நத்திங் பட் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் பேட்டரி, த எனர்ஜி கேனாட் பி இன்க்ரீசஸ், எனர்ஜி வில் பி டிக்ரீசஸ். ஒய்? பிகாஸ் வி ஆர் இன்சர்ட்டிங் த டைஎலக்ட்ரிக் ஸ்லாப். பட் வென் கனெக்டிங் வித் த பேட்டரி, த எனர்ஜி வில் பி இன்க்ரீசஸ். ஒய்? பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் வித் த பேட்டரி. ஸோ ஸோ தட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆல்சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். தென் டிஸ்டன்ஸ் டி டு த கான்ஸ்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் ஆகிறப்ப பொட்டன்ஷியலும் கான்ஸ்டன்ட் ஆயிடுது. ஸோ பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் ஆகிறப்ப வென் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் பட் கெப்பாசிட்டன்ஸ் ரிமைன்ஸ் இன்க்ரீசஸ். ஒய்? பிகாஸ் ஆஃப் இட் இஸ் கனெக்டட் வித் த பேட்டரி. ஸோ சார்ஜ் இன்க்ரீசஸ் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ். வென் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் பொட்டன்ஷியலும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். சார்ஜ் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர் வில் பி இன்க்ரீசஸ். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும், சார்ஜ் கான்ஸ்டன்ட். ஆல் த பராமீட்டர்ஸ் ஆர் டிக்ரீசஸ். ஹியர் அப்படி கிடையாது, எலக்ட்ரிக் ஃபீல்டும் பொட்டன்ஷியலும் கான்ஸ்டன்ட், சார்ஜ் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் தென் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர் வில் பி இன்க்ரீசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.